வணக்கம். நான் வந்து இன்றைக்கி பேச போகிற கதையோட தலைப்பு வந்து சாம்பலில் கனல்வது. ஆசிரியர் வந்து பா திருச்செந்தாலை. ஆக்சுவலாக தலைப்பு பார்த்திங்கன்னா சாம்பலில் கனல்வது. தலைப்பு தான் வந்து தலைப்பில் தான் ஒரு சாம்பலுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். சாம்பலுக்குள்ளே இருக்கிற நெருப்புக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அதே டெம்பரேச்சர் தான் கதை முழுக்கமே இருக்குது. அதே நிறம் தான் கதை முழுக்கையும் இருக்குது. கதையோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கதைக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிற ஒரு ஓவியம் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு ஃபேடான ஒரு எல்லோ கலரில் ஒரு குழந்தைய வந்து சாம்பல் கலரில் டவலில் சுற்றி ஒரு குழந்தைய வந்து வச்சுருக்கிற மாதிரி. இது வந்து கதைக்கு ரொம்ப பொருத்தமான புகைப்படமாக இருந்தது, சாரி ஓவியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்போ கதையோட ஒன்லைன் இல்லைன்னா கதையோட சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு இந்தியா கிடையாது, நாடு முழுக்க உலகம் முழுக்குமே ஜாதியின் பெயரால், எண்ணத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், நிறத்தின் பெயராலன்ட்டு ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெண் வந்து தன் அடையாளத்தின் காரணமாக ஒடுக்கப்படும் போது அவள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறா, அவள் மனம் அதுக்கு பின்னாடி என்னவா மாறுது அப்படின்றது தான். ஏன்னா கதாபாத்திரத்தில் கதை சொல்லி வந்து சொல்லுவாங்க, என் முகம் வந்து எந்த ரியாக்ஷன்ஸுமே வெளிப்படுத்தாத ஒரு கல் முகமாக மாறி போயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அவள் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது தான் கதை வந்து கதையோட போக்கு சொல்லியிருக்குது. இதில் வந்து என்னென்னா, கதையோட மெயின் ஹார்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது வந்து என்னென்னா, அடையாளத்தின் மீதான கருணைகளை நான் கவனமாக உன்னித்தேன். அதை விட குரூரமாக உங்களை யாராலும் அவமானப்படுத்த முடியாது. இதுதான் கதை முழுக்கவே இருக்குது. ஒரு அவமானப்படுத்தல் தான், அதை நான் வெளிப்படுத்தவும் முடியாது. நீ என்னை என்னவா பார்க்குறன்றது எனக்கு தெரியும், ஆனால் உன் மேலே கோவப்படவோ என் அதிகாரத்தை செலுத்தவோ என்னால் முடியாது. ஏன்னா என் அடையாளம்ன்றது வந்து நீங்கள் என்னை வச்சுருக்கிற இடத்துல நான் இல்லை அப்படின்றது தான் கதை சொல்லியோட குரலாகவே இருக்குது. இப்போ நான் கதையை தாண்டி இந்த கதைக்குள்ளே நான் என்ன பார்த்தேன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கதைக்குள்ளே வந்து அகமும் புறமுமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கதை சொல்லிக்கு வந்து இந்த கதை நெடுக கதை சொல்லிக்குன்னு ஒரு பேரே கிடையாது. கதை சொல்லிக்குன்னு எந்த பேருமே கதாசிரியர் கொடுக்கல. ஸோ அப்போ நமக்கு என்னென்னா, எதுவும் அடையாளம் அப்படின்னு தேடும்போது என் பேரே எனக்கு அடையாளமாக இல்லை அப்படின்ற அந்த இடத்துல இருந்து தான் நான் அந்த கதையை பார்க்குறேன். கதை சொல்லிக்கு வந்து நாலு பெண்கள் கதை நெடுக வராங்க. கதை சொல்லி நாலு தலைமுறை பெண்கள் இருக்காங்க. ஒன்று வந்து கதை சொல்லி, கதை சொல்லியோட மகள் வந்து பதுமை, கதை சொல்லியோட அம்மா வந்து அம்மாவாகவே இருக்காங்க, கதை சொல்லியோட ஆயி வந்து பூம்பிடாகை அப்படின்ற நாலு பெண்கள் இருக்காங்க. இந்த நாலு பெண்களுக்கும் ஒரு மைய ஆனால் நோயல்ன்ற ஒரு ஆண் கேரக்டர் வந்து வீடு சார்ந்த ஒரு சூழலுக்குள்ளே இருக்கிறாங்க. நோயல் வந்து நண்பனா, கணவனா, காதலனா அப்படின்ற எந்த எப்படி சொல்கிறது, எந்த குறிப்புமே கிடையாது. நீங்கள் ஒரு எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலான்றதுக்கான எல்லா திறப்புகளையுமே கதைக்குள்ளே வச்சுருக்காங்க கதாசிரியர். சரி, இந்த பக்கம் அலுவலகம் வெளி உலகம்னு பார்த்தா, அவள் சந்திக்கிற இந்த கதை மாந்தர்களுக்குள்ளே இருக்கிற கதாபாத்திரங்கள் யார் யாருன்னா, அவரோட தோட்டக்காரர் இருக்காங்க, சமையல்காரர் இருக்காங்க, கார் டிரைவர் இருக்காங்க, அவர் ஆஃபீஸில் அவர் பார்க்குற அவருக்கு கீழே வேலை பார்க்குற இரண்டு ஆண்கள் இருக்காங்க. இப்போது நான் இந்த கதையை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எதனால் ஒரு கதாபாத்திரத்துக்கு பூம்பிடாகைன்ற பேர் வச்சாங்க, எதனால் இன்னொரு கதாபாத்திரத்துக்கு வந்து பதுமைன்ற பேர் வச்சாங்க, சில கதாபாத்திர ஆண்களுக்கு மட்டும் ஏன் வந்து பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பூம்பிடாகை அப்படின்ற சொல் வந்து ரொம்ப வசீகரமான சொல்லாக இருக்குது. அது வந்து ஒரு பாட்டிக்கு வச்சுருக்காங்க. அந்த ஆயி வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சிலர் மட்டும்தான் அவங்கள வந்து அந்த பேர் சொல்லி கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற அந்த இடம். இப்போ இந்த பூம்பிடாகையை நான் தேடும்போது என்ன கிடச்சிதுன்னா, பூம்பிடாகைன்றது ஒரு ஊர். அந்த ஊர் எப்படின்னா, சிங்கம் புணரி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பெருமாள் வந்து ஒரு நாலடி உயரம் உள்ள ஒரு பெருமாளை வந்து அந்த பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்கள் துணை தெய்வங்கள் வந்து கிடையவே கிடையாது. அது பெண் தெய்வங்கள் இல்லாமல் ஒரு ஆண் மட்டும் தெய்வமாக அங்கே இருக்கிறாங்க. சிங்கம் புணரியில் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து என்னென்னா, அதாவது வேற்று சமூகத்தினர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பெண் கேட்க வரும்போது எனக்கு என் சமூகத்தில் தான் கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறனால அந்த கோவில் சிங்கம் புணரியில் இருக்கிற அந்த கோவிலில் பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து பூம்பிடாகைன்ற ஊரில் வந்து நாலடி பெருமாளாக அங்கே வைக்கிறாங்க. இது எதில் எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இந்த கதைக்குள்ளே நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஆண் தெய்வத்துக்கு பெண்கள் கிடையாது, பெண்கள் துணை தெய்வமாக கூட கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா பூம்பிடாகை அப்படின்ற அந்த ஆயுக்கும் சரி, அதை சார்ந்த அந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஆண் துணை அப்படின்றது வந்து இல்லவே இல்லை. ஆண் துணையை வந்து இந்த கதாபாத்திரத்தை வந்து காட்டவே கிடையாது. நோயல்ன்ற ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் நண்பனா எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அதாவது அலுவலகம் வெளி உலகம் அவளோட புற உலகத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க குறிப்பிடுற பெயர்கள் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசன், அப்புறம் கேசவன், பூமிநாதன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெருமாளோட பெயர்களாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கதை எப்படின்னா, கச்சிதமாக
டிராஃப்ட் ஒர்க் பண்ணப்பட்ட கதையாக தான் பார்க்குறேன். என்னென்னா இந்த கதையிலேருந்து நீங்கள் ஒரு சொல்ல கூட, ஒரு தேர்ந்த கதை சொல்லி எப்படின்னா, அந்த கதையிலேருந்து ஒரு சொல்ல கூட நீங்கள் உருவிட்டீங்க அப்படின்னா அந்த கதைக்கான அர்த்தத்தை வந்து அந்த கதை இழந்துடும், இழந்து போயிடும். ஸோ அந்த வகையில் ரொம்ப தேர்ந்த கதையாக அந்த கதையை நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் இந்த கதையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. என்னென்னா ஒரு புள்ளியில் ஆரம்பிக்கிற கதை இன்னொரு புள்ளியில் வந்து முடியுது, அதாவது ஒன்றில் ஆரம்பிக்கிற புள்ளி இன்னொரு புள்ளியில் வேறையாக மாறுது. என்னென்னா பூம்பிடாகை அப்படின்ற அந்த ஆயி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மலம் அள்ளுற வேலையை செய்கிற ஒரு ஆளாக இருக்கிறாங்க. ரொம்ப வைராக்கியமான மனுஷி. எப்படி வைராக்கியமான மனுஷினா, தான் போய் க்ளீன் பண்ண போகிற ஒரு செவ்வக தொட்டிக்குள்ளே, மலம் இருக்கிற தொட்டிக்குள்ளே போடுற சாம்பல், அடுத்தவங்க போடுற சாம்பலை கூட பயன்படுத்தக்கூடாதுன்ற சொல்லி, அடுத்தவங்க கருளையை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன்னு வைராக்கியமாக இருக்கிற அந்த மனுஷி. அப்படி இருக்கிற அந்த மனுஷி வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா கையில் ஒரு மஞ்சள் பைய வந்து கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மஞ்சள் பை வந்து அப்படியே இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு மஞ்சள் பை வருது. அது என்ன மஞ்சள் பையாக வருது அப்படின்னா, இவளுக்கு, அதாவது உயரதிகாரியாக இருக்கிற கதை சொல்லிக்கு, அவ சமூகத்தை சேர்ந்த, சரி இவ நம்ம இருக்கோம், நம்ம சமூகத்தில் இருக்கிற வந்து ஒருத்தவங்க நமக்கு சிபாரிசு பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறிடாதான்னு சொல்லிட்டு அவளை தினம் தினம் வந்து வேடிக்கை பார்த்து அவள் கையெழுத்துக்காக காத்துட்ருக்கிற ஒரு பெண் வந்து காய்கறி விற்கிறவன்னா இருக்கிறா. அவள் வந்து என்ன பண்ணுறானா, காய்கறியை அள்ளி கொடுக்குறான். அப்போ இது ஒரு கருணையாக நான் பார்க்குறேன். அப்போ இந்த மஞ்சள் பைக்கும் அந்த மஞ்சள் பைக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்றத நாம் கதைக்குள்ளே என்னவா உணர்றோம் அப்படின்றத பார்த்துடலாம். இது ஒரு வகையானது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன வந்து என்னோடய சொற்களுக்குள்ளெல்லாம் வெதுவெதுப்பான சாம்பல் கட்டிகள் இருக்குது அப்படின்னு. ஒரு சொல்லுக்குள்ளே சாம்பல் கட்டிகள் அப்படின்றது வந்து என்னை ரொம்ப வியக்க வச்சுச்சு. திருச்செந்தாலையோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தா அவரோட மொழி தான் அவரோட பலமாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா ஒரு சொல்லுக்குள்ளே சாம்பல் கட்டி, அப்போது சொல் வந்து சாம்பல் கட்டியாக மாறுது அப்படின்னா, அப்போ அந்த சாம்பலுக்கு முன்னாடியான அந்த படிநிலைகள் இருக்குது, அப்போ ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ என்னென்னா அது முழுக்க வந்து சாம்பலாக மாறிட்டாலும் கூட உள்ளுக்குள்ளே கணல்றதுன்றது வந்து அந்த அர்த்தத்தை வந்து காலம் முழுக்க வச்சுட்டு இருக்குது. அந்த நெருப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து காட்டையும் எரிக்கலாம், இதை அடுத்ததுக்கு கைமாற்றி விடலாம் அப்படின்ற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து ரொம்ப ரசித்தேன். இன்னொன்று வந்து என்னென்னா, தனக்கு கீழே இருக்காங்க, அதாவது நான் ஒரு உயர் அதிகாரி, எனக்கு ஒரு அரசாங்கம் வந்து எனக்கு ஒரு வேன் கொடுத்துருக்கு, கார் கொடுத்துருக்கு, ஆனாலுமே வந்து என்னென்னா என்னோடய அதிகாரத்தை நான் எங்கேயுமே பிரயோகப்படுத்த முடியல. காரணம், எனக்கு கீழே வேலை பார்க்குறேன், என் வண்டியை ஓட்டுற ஒரு டிரைவர் முதற்கொண்டு என்னை என்னவா ஏளனமாக பார்க்குறான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் என்ன பண்ண முடியும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என் அடையாளம்னு நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, என்னோடய ஜாதியை தான் நீங்கள் என்னோடய அடையாளமாக பார்க்குறீங்க. என்னோடய பேச்சோ என்னோடய திறமையோ எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இதாகவே தெரியவே இல்லை. என்னோடய ஜாதி தான் கண்ணு முன்னாடி நிற்குதுன்ற அந்த குரல் வந்து அவளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. என்ன ஆகுதுன்னா, தன் குடும்பத்திலேயே ரொம்ப ஒட்டாத ஒரு நபராக மாறி போயிடுறான். ஒரு கட்டத்தில் என்னென்னா, இவங்க வேலை அழுத்தத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு போகிறாங்க. போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நோயலும் அவங்க பெண் பதுமையும் வந்து ரொம்ப ஜாலியாக அந்த இடத்தோடு ஒன்றி போயிடுறாங்க. இவளுக்கு அந்த இடத்தோடு ஒன்றி போகவே முடியலை. ஏன்னா இவள் தன்னை இறுக்கமான ஒருத்தியாக மாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து அவள் சுற்றி இருக்கிற ஆண்களும் ஒரு காரணமாகவே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு புகைப்படம் போல் வந்து நான் உறைஞ்சி போயிருக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய ஃப்ரீசிங் மொமெண்ட் வந்து கதைக்குள்ளே இருக்குது. ஒரு புகைப்படமாக ஒரு பெண் வந்து உறைஞ்சு போகிறா அப்படின்றது வந்து எவ்வளோ, ஏன்னா புகைப்படமே வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் புகைப்படம். ஆனால் அவள் எல்லா மொமெண்ட்லேயுமே ஃப்ரீஸ் ஆகியே இருக்கிறான்ற அந்த ஒரு குரூரமான விஷயம் இருக்குல்ல, அந்த சொசைட்டி வந்து இன்னும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கதையில் வந்து கதை சொல்லி வந்து ஒரு இடத்துல அழுதுருவாங்க. என்ன ரீசன்க்காக அழுவாங்கன்னா, அவள் ஆஃபீஸில் கடைநிலை, அவள் ரொம்ப கடைநிலை ஊழியராக வேலை பார்க்கும்போது ஒரு பெரியவர் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு அந்த கையெழுத்து போட்டுத்தரதுக்கு யாருமே இல்லை. அவர் வந்து என்ன மனுஷங்க இவங்க அப்படின்னு ஒரு கேள்வியோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இவன் என்ன பண்ணுறான்னா, சரி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லலாமே அப்படின்னு கூப்பிடும்போது, அவர் வந்து ஒரு எல்லிய மாதிரி என்னைய பார்க்குறான் அப்படின்ற இடம் இல்லை, ஒரு பெரியவர், அவர் உதவிக்காக வந்து நிற்கிறாரு. நான் என்ன தான் கடைநிலை ஊழியராக இருந்தாலும் நான் ஒரு அரசாங்க ஊழியர், என்னை வந்து ஒரு எலி மாதிரி பார்க்குறதுக்கான ஒரு பவரை வந்து எது அவனுக்கு கொடுத்துச்சு, ஓன் ஜாதியா இல்லை ஓன் அடையாளமா இல்லை நீ ஆண்ட்ற, இப்படி நிறைய கேள்விகளை வந்து நம்ம எடுத்து போய்கிட்டே இருக்கலாம். சரி, இங்கே வந்து என்ன பண்ணுறான்னா, அவரோட நிராகரிப்பு வந்து இவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரும் அழுகையாக ஒரு மாதிரி ரொம்ப அழுதுறா. அழுததை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நோயல் கிட்டே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நோயல் சொல்லுவான், எதுக்காக நீ அழுத, எல்லாருமே வந்து நம்மளை இப்படி தான் பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் மனுஷங்க கிடையாது நாயிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு.
இதே மாதிரியான ஒரு அறை வந்து எங்கே வருதுன்னா கதையோட முடிவில் வந்து இந்த அறை வந்து வருது. எப்படின்னா நோயல் வந்து அந்த ஒரு கேரக்டர் உதவி கேட்க வந்துச்சுல்ல, அந்த கேரக்டர்கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப இறக்கப்பட்டு பேசுகிறான். ஸோ அப்போ அது என்ன ஆயிடுது அப்படின்னா, இவளுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணிடுவேன் என் சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதுக்காக ஒரே ஒரு கையெழுத்து வந்து அவனோட வாழ்க்கையை மாற்றிடுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் கையெழுத்து போட்டதுனால எனக்கு என்ன ரொம்ப சௌகரியமாயிருவான், இந்த சொசைட்டி வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குன்றத பார்க்குறதுக்கான சான்ஸ் அவன் எப்போ தெரிஞ்சுக்க முடியும், முட்டி மோதி வெளியே அவனாக வரும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும், அதனால் அதை நான் பண்ணவே மாட்டேன்னு ரொம்ப கராராக இருக்கிறான். இந்த கராறுத்தன்மை வந்து நோயலுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியும் தருது வருத்தத்தையும் தருது. இவன் என்ன பண்ணுறான்னா, கிட்ட வந்துடாத என்னை வந்து உடையிற மாதிரி பண்ணிடாத அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு மூன்றாவது மனுஷனாக நோயல் அந்த இங்கே இருந்து அந்த கதையிலேருந்து விலகி போகும்போது இவன் என்ன பண்ணுறான்னா கதையை அந்த கதவை வந்து அரைந்து சாத்துவான். ஸோ இப்போ என்னென்னா ஒரு புள்ளி இன்னொரு புள்ளியில் வந்து ஈக்குவல் ஆகுது. அந்த மாதிரி கதைக்குள்ளே வந்து நிறைய கெட்டிக்காரத்தனங்கள் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்ல கதையாக எனக்கு ஃபீல் பட்டுச்சு. இன்னொரு என்ன அப்படின்னா, எனக்கு இந்த கதையோட பலம் வந்து மொழி அப்படின்னா, இதோட பலகீனமாகவும் நான் மொழியை மட்டும்தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு கதைக்குள்ளே நான் போய்கிட்டே இருக்கும்போது அந்த கதை எனக்கு என்ன டெம்பரேச்சர் கொடுக்குது அப்படின்றத வந்து நான் தொடர்ந்து ஒரு வாசிப்புகள் இருக்கும்போது அதை எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னென்னா அதுக்குள்ளே மொழியில் வந்து நீங்கள் சில படிமங்களை உள்ளே வைக்கும்போது நான் கதையிலேருந்து கட் ஆகி அந்த ஃபீல்குள்ளே போயிடுறேன். அப்படி சில இடங்கள் என்னென்னா, அந்தி சூரியன் அதாவது ஒரு ஒரு அரசு பணின்றது நமக்கு தெரியும், அங்கே வந்து ரொம்ப அலட்சிய போக்குகள் இருக்கும் சில இடங்களில். அப்போ என்னென்னா ஆணி அடிக்க என் சேருக்கு கீழே ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஆணி அடிக்கனாலும் நான் அத்தனை மெயில் போன்றுண்டா அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அந்த குரலுக்குள்ள. அங்கே அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறா அப்படின்னா, சாரி விட்டுட்டேன், என்ன ஆமாம் அரசு இயந்திரம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இல்லை நான் எதை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், அந்த படிமம் என்னென்னா அந்தி சூரியன் வந்து கதையை சொல்லிட்டாங்க, கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. அது கவர்ம அதிகாரியே வந்து அந்த அலுவலகமே ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேல, ரொம்ப அந்தி சூரியன் மாதிரி இருந்துச்சு, அந்த அரசாங்க அலுவலகம் வந்து மலைப்பாம்பை போல் இருந்துச்சு அப்படின்னு அந்த ஊமையெல்லாம் வந்து என்னை அந்த கதையிலேருந்து ரொம்ப அந்நியத்தன்மையாக ஆக்குது. அது வந்து என்னோடய வாசிப்பை ரொம்ப ஸ்லோ பண்ணுது. அப்புறம் இன்னொரு இடம் இருந்துச்சு என்னென்னா, அந்த முதியவர் பற்றி ஒரு இடம் சொல்லும்போது என்னென்னா, ஒரு பிரம்மாண்ட கட்டத்தில் வந்து நான் ஒரு சின்ன ஜன்னல் மாதிரியாவது இருக்க தான் அவருக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்ற அந்த இடம் வந்து என்னென்னா நான் ரொம்ப வியந்தேன். ஏன்னா பிரம்மாண்ட கட்டத்தில் அவளோட சின்ன ஆசை வந்து ஒரு அதாவது வேக்யூமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே வந்து ஒரு கண் ஒரு ஜன்னல் வந்து எவ்வளோ பெரிய ஆறுதல் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவளோட நினைப்பு வந்து எவ்வளோ பெரிய நினைப்பாக இருக்குது, எவ்வளோ பெரிய நினைப்பாக இருக்குது அப்படின்னு. இதே இது என்ன பண்ணுது அப்படின்னா, கதையிலேருந்து கட் ஆகி நான் அப்படியே இந்த படிமம் கொடுக்குற உணர்வுக்குள்ளே மட்டுமே நான் ரொம்ப நேரம் தங்கிடுறேன். அப்புறம் திருப்பி நான் அந்த கதைக்குள்ளே வர்றதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் காலம் எடுக்குது. இதெல்லாம் வந்து நான் வந்து கதைக்குள்ளே இருக்கிற மைனஸாக பார்க்குறேன். மற்றபடி கதை வந்து ரொம்ப நல்ல கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாசகர் சாரை இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.